பாருங்களா, அண்டர் குட்ல இவ்வளவு வேலை செய்றீங்களா? பாய் நல்லா இருக்கீங்களா? பாய் பையன் யாரு? காஷ் போறாவா? அவ இந்நேரம் தியானத்துல இருப்பானே. பா மோட்டர் போலியா? கக்குசல் தண்ணி வரல பாரு. இது உங்க தியானம் மடா? இடத்துல என்ன இருக்கு பாய்? மனசு சுத்தமா இருந்தா பத்தாதா? இந்த அமுக்கு ஜோக்கு வேலை எங்க வானா? இங்க ஊத்துற பால் முட்டை எங்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். முட்டை நாகராஜாவுக்கு போகுது, பால் அந்த யோகராஜாவுக்கு போகுது. போகும்போ தெருவில் இருக்கிற டீ கடை பட்டா கடையில்னா ஈ நீச்ச மாதிரி எதுக்கு மூக்கோட்டா இருக்குது பாய்? அது பொதுவா மக்கள் ஒரு வாஸ்துவுக்காக பிரியப்பட்டு வச்சிருக்காங்க. பெரிய லாஃபிங் புத்துரு 420 செலவு செஞ்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. என்ன பாய் காலையிலே 65 போற என்ன மாதிரி ரொம்ப சூடா இருக்கிறீங்க? உடம்பு கிடம் சரியில்லையா பாய்? ஏய் எனக்கு என்னடா, 10 பேர் ஒன்னா வந்து மோதினாலும் எதிர்த்து நின்று அடிக்கிற மாதிரி சும்மா கென்னு மாதிரி இருக்கிறேன். சாரி பாய், தெரியாம கைப்பற்றுச்சு. ஏன் துர்தர்ஷன்டா, தொழில் சூடு புடியாம படுத்துச்சு. பாய் அப்படின்னா அந்த மரத்துல ஒரு ஆணி அடிச்சு சில சிறப்பு பூஜைகளை உங்களுக்காக பண்ணி தொங்கி போயிருக்க உங்க தொழிலை தூக்கி நிறுத்திடலாமா பாய்? நீ பழைய கருப்பு இல்ல, அப்படிதான் பேசுவேன். சரி நான் புது கருப்பு கேக்குறேன், என்ன மேட்ரு? அஸ்மரா மொத்த சமூகமும் ஒன்னா சின்ன சண்டை சச்சரவு இல்லாம அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு ஊர் ஆயுது. ஐயா நீ மேட்ரிக்கே வரமாட்டியா? வாங்க பாய். ஏய் எங்கடா இழுத்துட்டு போயிருங்க, மேட்ரிக் வரண்டா. இந்துக்கள் உங்ககிட்டயும் முஸ்லீம்கள் நம்ம கிட்டயும் கிறிஸ்தவர்கள் யார அந்த பெரிய மனுஷன் மைக்கேல் கிட்டயும் போய் விட்டு வருவாங்க. இப்ப என்னடா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி மொத்த சமூகமும் ஊட்டு முன்னாடி நிக்குது. மனசாட்சியை கழட்டி முடியலடா போட்டீங்க. அங்க பாடுறா பாம்பு புத்த கவுத்தி போட்டு கழிவு கெடுக்கிறீங்க. சின்ன புள்ள மாதிரி கண்டதெல்லாம் வேடிக்கை பாத்துக்கிட்டு வா பாய், டிவி ப்ரோக்ராம் டைம் ஆயிடுச்சு எனக்கு. தொழில் பண்ணணும். இதோட இந்த டிவி ஸ்டாண்ட் நிறுத்திக்கோ. இல்ல இல்ல வயசானவன் சொல்லியா? என்ன வயசானவருப்பா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கான்சாய்ப்பு நம்ம மச்சான், அவர்கிட்ட ஊதனம் வச்சுக்கோ. மொத்த குடும்பமே உள்ள போயிடுவீங்க. ஜாதி முதல்ல வெளியே போ, முடிஞ்சா இருந்தாலே அனுப்பிச்சு விடு, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறேன். போ போ. ஏய் என்னடா என்ன தூரில் கொண்டு நிக்க விட்டுக்கிறீங்க? அந்த அளவுக்கு உருசுமாடா நீங்க? இன்னியோட உங்க ஆட்டம் கல்லாசுடா. டேய் நாளைக்கே உடனே போலீஸ் வரண்டா, உன் குடும்பத்தை காலி பண்ண விட மாட்டேன்டா. போலீஸ் வந்த பிறகு தான் நான் யாரு உங்களுக்கு தெரியும். பக்த கோடிகள்லாம் வர்ற நேரம் இப்ப. கலெக்ஷன் ஆரம்பிச்சாதா சாயந்தரத்துக்குள்ள ஒரு அமௌண்ட் தேரும். டேய் காஷ் போரா, பாய் போட்டு கொடுத்துட்டாடா. இப்பவே போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சுடா, நீ எல்லாத்தையும் பதுக்கி வைடா. மெயினா அந்த பாம்பு புத்த மறைச்சு வைடா. காஷ் போரா ஐயா, இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுயா. நான் புடவை விற்க வந்தவையா? இது சாமுத்திரிக்கா பட்டியா? திரிஷா போட்டு வருவாங்களே, பார்த்ததில்லையா ஐயா? அப்பா எங்க போறீங்க? அது ஒரு விளையாட்டு கழுது, யாரை பார்த்தாலும் அப்பா அப்பான்னு உறவு கொண்டாடும். நீங்க போங்க ஐயா. ஏசி ஸ்டேஷனுக்கு வர சொன்னார். தப்பண்ண அடிக்க தான்டா செய்வாங்க. ஜஸ்ட் நீங்க தான் சார். அண்ணாப்பா கேள்விப்படுதலாம் உண்மையா? என்னையா கேள்விப்பட்டீங்க?
ஏதோ டிவி ப்ரோக்ராம் பண்ணுறியா? பெரிய ஐட்டா டிஆர்பி ரேட்டிங் கூட எங்கேயோ போச்சுனாங்க. அவங்க ப்ரோக்ராம் அவங்க பார்த்துக்கிறாங்க, நம்மக்கிட்ட என்ன? உட்காருப்பா. ஏதோ சித்து விளையாட்லாம் காட்டுறியா? பார்த்துப்பா. ஐயா, உங்கள்கிட்ட யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க, இது சித்து விளையாட்டு இல்லையா? ஆன்மாக்களுடைய வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் இதுலேருந்து ரீட் பண்ணுறக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் ஆவிகிட்ட பேசுகிறோம். ஒத்தையில் உட்காந்து புத்தியை நெட்டுக்கிற இடத்துல நிப்பாட்டி சிந்திச்சா சித்திக்காத நித்த எத்துக்களையும் கிடையாது. இது சாதாரண ஆளுங்களுக்கு சொன்னால் புரியாது, உங்களை மாதிரி ஆளுங்க சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கூட இதை சொல்லிக் கொடுக்கல, அதனால தான் எதிர்காலத்தில் இது ஒரு பாடமாக கொண்டு வரணுங்கிறக்காக ஃபுல் ஃபேமிலியும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் திருப்தியாக இருக்குங்க? ஹலோ, அது ஒன்றும் இல்லை, ஸ்டேஷன் வெளியே நிறுத்தி வச்சிருந்த இன்னோவா காணோம், கொஞ்சம் பார்த்து சொல்ல ப்ளீஸ். நம்ப வண்டிங்களா? டிபார்ட்மெண்ட் வண்டி, வெளியே தனியாக அசிங்கம், லோக்கல் காத்திரெல்லாம் கூட வந்து தட்டிட்டேன், ஒன்றும் யூஸ் இல்லை. பாரு. என்ன சார் நீங்க, போலீஸ் நெட்வொர்க் ஜிபிஎஸ்னு அவ்வளோ இருக்கும், உங்க வண்டியை உங்களாலே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றீங்க, நம்ப முடியலையே. அடப்போப்பா, மலேசியா ஃப்ளைட்டு மாசம் கிடைக்க தேடினானுங்க, இது வெறும் காரு. ரெண்டு நாளில் சிஎம் மீட்டிங் இருக்கு, வெளியே தெரிஞ்ச மானம் போயிடும், கொஞ்சம் பாரு. ஐயோ, இங்கே பார்க்க முடியாதியா? என்ன வசதினாலும் கேளு, செஞ்சு தரேன். நமக்குன்னே வசதி தேவைப்பட போகுது. பிரத்யங்கரா தேவிகிட்ட அருள் வாங்கி பிரத்யேகமான நேரத்தில் ஆவிங்களை கூப்பிட்டு பேசணும், அது கண்ட இடத்துல பண்ண முடியாதியா? அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் என்ன மாதிரி இடம்னு உங்களுக்கே தெரியும். ஆன்மா கண்டிப்பாக வராது. பின்ன நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, இன்னைக்கு பரல் பார்த்து நாளைக்கு காலையிலே முடிச்சிடலாம். வரும்போது 2 லிட்டர் பாலும் 6 முட்டையும் வாங்கிட்டு வந்துடுங்க. வரட்டுங்களா? தம்பி, முட்டை முட்டும் போதுமா இல்லை வெங்காயம் மிளகாய் அது? நாம் என்ன பொடி மாசு போட்டு சரக்கு அடிக்க போகிறோம், சாமிகிட்ட போய் இருந்தலாம். சாரி, ஆவிங்கிட்ட பேச போகிறோம். சரி, முட்டையும் பாலும் கோயிலில் புத்தில் ஊற்றுறேன். ஆ, அப்புறம் தம்பி, விஷயம் வெளியே தெரியணும்ண்ணா. என் காதில் சொன்ன ரகசியம், எங்கள் புத்தில் ஊற்றுற பால் மாதிரி வெளியே போக சான்ஸே இல்லை.